ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டடி மெட்டீரியல் டேர்ம் 2 பார்க்க போகிறோம். டேர்ம் 1 அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் டேர்ம் 1 இன்னும் பார்க்கலைன்னா பிளேலிஸ்டில் டேர்ம் 1 வீடியோஸ் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலை டேஷ் எனப்படும், வெப்பம் எனப்படும். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல், கலோரிங்கிறது பிற அலகுகள். ஒரு பொருள் எந்த அளவு வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளது என்பதனை அளவிடும் அளவு டேஷ் எனப்படும், வெப்பநிலை எனப்படும். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின், செல்சியஸ், ஃபாரன்ஹீட். கெல்வின் எஸ்ஐ அலகு, செல்சியஸ், ஃபாரன்ஹீட் பிற அலகுகள். சாதாரணமாக அறை வெப்பநிலையில் உள்ள நீரின் வெப்பநிலை சுமார் டேஷ் ஆகும், 30 டிகிரி செல்சியஸ். ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் 1922 வருடத்தில் ஒரு நாள் காற்றின் வெப்பநிலை 59 டிகிரி செல்சியஸ் என கணக்கப்பட்டிருக்கிறது. உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையில் உள்ள கண்டம் அண்டார்க்டிகா, அதன் வெப்பநிலை -89 டிகிரி செல்சியஸ். நமது உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். நமது உடல் குளிர்ச்சியாக உணரும் பொழுது காற்றின் வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் முதல் 20 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். வெப்பமானது வெப்பநிலை மற்றும் ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை பொறுத்தது. 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்தப்படும் வெப்பநிலை ஒரு டேஷ் ஆகும், கலோரி ஆகும். ஒரு பொருள் மற்றொரு பொருளின் வெப்பநிலையை பாதிக்குமானால் அவை இரண்டும் டேஷில் உள்ளன, வெப்ப தொடர்பில் உள்ளன. வெப்ப தொடர்பில் உள்ள இரு பொருட்களின் வெப்பநிலையும் சமமாக இருந்தால் அவை வெப்ப சமநிலையில் உள்ளன எனப்படும். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அது விரிவடைவதை டேஷ் என்கிறோம், வெப்ப விரிவடைதல் என்கிறோம். சமையலறையில் மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி பொருட்கள் டேஷால் ஆனது, போரோசிலிகேட் பைரக்ஸ் கண்ணாடியால் ஆனது. வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் ஒரு கருவி மின்கலன். மின்கலன்களை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாத வகை முதன்மை மின்கலன்கள் எனப்படும். மின்கலன்களை பலமுறை மின்னேற்றம் செய்து பயன்படுத்தக்கூடியது துணை மின்கலன்கள் எனப்படும். வீடுகளில் பின்பற்றப்படும் மின் இணைப்பு முறை, பக்க இணைப்பு முறை. மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மின் வகை எது? ஆன்சர், ஈல் மீன் வகை. டைனமோ மற்றும் மின் மோட்டாரின் முன்மாதிரியை வடிவமைத்தவர்? ஆன்சர், மைக்கேல் ஃபாரடே. புவியிலிருந்து வளிமண்டலம் எவ்வளவு தொலைவில் உள்ளது? 800 கிலோமீட்டர். வளிமண்டலத்தின் அடுக்குகள் அடிவழி, ட்ரோபோஸ்பியர் அடுக்கு வழி, ஸ்ட்ராட்டோஸ்பியர் இடைவழி, மீசோஸ்பியர் அயனி மண்டலம், அயனோஸ்பியர் புறவெளி மண்டலம், எக்ஸோஸ்பியர். புவியிலிருந்து அடிவழி மண்டலத்தின் தொலைவியாது? 16 கிலோமீட்டர். ஓசோன் படலம் அமைந்துள்ள வளிமண்டலத்தின் அடுக்கு வழி வளிமண்டலம், ஸ்ட்ராட்டோஸ்பியர். காற்றில் பல வாயுக்கள் அடங்கியுள்ளன என்பதை கண்டறிந்தவர் 1774 ஜோசப் பிரிஸ்டலி. நிறமற்ற அதிக வினைத்திறன் கொண்ட வாயு ஆக்சிஜன், ஆக்சிஜன் என்று பெயரிட்டவர் ஆண்டனி லவாய்சியர், பிரெஞ்சு வேதியியலாளர். எதிரின் போது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறது. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்ய சூரிய ஒளி தேவை என்று நிரூபித்தவர் ஜான் இன்ஜென் ஹவுஸ். காற்றில் உள்ள ஆக்சிஜனின் அளவு 21%, 20% புக்ளகிற்கு ஆன்சர் தான். நைட்ரஜனை கண்டறிந்தவர் ஸ்காட்லாந்தை சேர்ந்த வேதியியலாளர். காற்றில் உள்ள நைட்ரஜனின் அளவு 1/4. தாவரங்களில் ஆக்சிஜன் மற்றும் நீராவி இலைகளின் டேஷ் வழியை வெளியேறுகிறது, ஸ்டொமேட்டா வழியை வெளியேறுகிறது. CO2 -57 டிகிரி செல்சியஸ் குளிர்விக்கும் பொழுது திடநிலைக்கு மாறும் தன்மை உலர்பனிக்கட்டி எனப்படும். காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் 78%. சுவாச கோளாறுகள் உள்ள நோயாளிக்கு கொடுக்கப்படும் வாயு ஆன்சர் ஆக்சிஜன். இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் டெஸ்ட் சீரியஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.